நான் என்னமோ ஒரு டிரெஸ் வாங்குறதுக்கான காசு தான் கொண்டு வந்தேன். பத்து டிரெஸ் போட்டு பார்த்து அதுல ஒண்ணு வாங்கிட்டு போலான்னு வந்தா பத்துமே அம்சமா பொருந்திருச்சு. ஆனா காசு அங்கதாங்க ட்விஸ்ட், ஒண்ணு வாங்குற விலையில பத்துமே வாங்கியாச்சு. அதுதாங்க நம்ம ஈஷா மெகா டிஸ்கவுண்ட் ஸ்டோர். எனக்கு மட்டும் இல்லைங்க, கிட்ஸுக்கு மென்னுக்கு விமனுக்கு யாரும் தர முடியாத விலையில். ஓஹோடாக்ஸ் நேயர்களே வணக்கம். நல்லா அலைஞ்சு திரிஞ்சு செம்ம டயர்டாகி நல்லா எனர்ஜெட்டிக்காக ஏதாவது ட்ரிங்க் குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போது திருச்சி அண்ணாமலை நகரில் இருக்க ட்ரங்கன் மங்கிக்கு தாங்க வந்திருக்கேன். நார்மலாக ட்ரங்கன் மங்கினாலே இந்த சாக்லேட் ஷேக் நட்டலா இதெல்லாம் தானுங்க ஆர்டர் பண்ணிட்டுருப்போம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக நிறையா எனர்ஜி தேவைப்படுது. அதனால் இப்போ தான் என் கண்லேயே படுது இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கெல்லாம். அதில் ஏதாவது சொல்லலாங்கிறத என்னோடய ஐடியா. அதில் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். ஓகே, நம்ம கேட்ட டீடாக்ஸ் ட்ரிங்க்கும் ஸ்மூதி மீலும் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்மூதி மீல் பற்றி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு கொடுத்தாங்க. என்னென்னா இப்போ எஸ்பெஷலி இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பண்ணிட்டுருக்கிறவங்கனால சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாத நிலைமை ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3-4 hours பசிக்காது அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிக்கலாம், 2-3 தடவை கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க ஸ்மூதிஸில் எப்போவுமே இங்கே சுகர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மேபி அதில் ஆட் ஆகிருக்க அந்த ஃப்ரூட்ஸே வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்குது. ஸோ ரொம்ப கரெக்டான லெவலில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது இதுலேயே நல்லாவே. நல்லா கிறிஸ்பியாகவும் அங்கங்கே இருக்கா, நல்லா சாப்பிடும்போதே தெரியுது, குடிக்கும்போது ஆர் சாப்பிடும்போது நல்லாவே தெரியுது. சாப்பிட்டு முடித்த உடனே நல்லா ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது ஒன்று ஃபுல்லாக குடித்தாலே ஒரு 3 hours நல்லா நம்மளால் தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக குடிச்சிட்டோன்னா நம்மளால் இதை குடிக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு இதை வச்சுட்டு அதிகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் நான் சொன்ன மாதிரியே. அதையும் ஒரு 2 குளுக்கு குளிக்கலாம். அண்டு ஸோ நான் வந்து சொல்லியிருந்தது லைம் பேஸ்ட் தான். நான் லைம் குக்கும்பர் மின் சொல்லியிருந்தேன், அதில் ஜஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ வந்து இதில் நான் கேட்ட மாதிரியே லைம் குக்கும்பர் மின்ட் இது மூணு இருக்குது. ஓகே, இது வந்து ப்ராப்பர் டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது. இந்த சென்ஸ் கொஞ்சம் பிளண்ட்டாக தான் இருக்குது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, இங்கே டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறதே எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராப்பர் டீடாக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான். நார்மலாகவே சொல்லுவாங்க இல்லைங்களா, மினிமம் 6 months ஆவது நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம பாடியான்னு. 95% யாரும், 99% யாருமே அதை பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் 4-pack ஒன்று இருக்குது, டீடாக்ஸ் 8-pack ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அந்த 8-pack பற்றி அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 drinks இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டு, நடுவில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பசி இருந்ததுன்னா தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அந்த மாதிரி 2 hours, 2.5 hours பிரேக்கில் இந்த 8 drinks ஒரு நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பாடி நல்லா டீடாக்ஸ் ஆகிடும். அண்ட் அந்த 4-pack அப்படிங்கும்போது காலையில் மட்டும் நீங்கள் ரொம்ப லைட்டான ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரம் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் அந்த 4 drinks நீங்கள் குடிக்கிறீங்க அண்ட் நடுவில் எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா திரும்பி உங்களோட பாடி அந்த 4-pack அந்த 4-pack டீடாக்ஸ் ட்ரிங்க்லேயே உங்களோட பாடி நல்லா டீடாக்ஸ் ஆகிடும். இங்கே ஷேக்ஸ் அண்ட் ஸ்மூதிஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு சாண்ட்விச், பர்கர், ஃப்ரைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி கிளப் சாண்ட்விச் ரொம்ப நல்லாயிருக்கும்னு வேறு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் அதை தான் ஆர்டரும் பண்ணியிருக்கேன், சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு.
கீழே சிக்கன் அண்ட் சீஸ் வச்சுருக்காங்க, மேலே எக் அண்ட் சீஸ் இருக்குது. சில டைம் நம்மளுக்கு சாண்ட்விச் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்னா நம்ம கெச்சப் தொடணுங்கிற சுச்சுவேஷன் வரும். நார்மலாக நிறைய பேர் அது தொட்டும் சாப்பிடுவாங்க, பட் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் கெச்சப் தொட போவேன். பட் இது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சீஸ் வந்து இப்போ கொண்டு வந்து வச்சாங்க, நல்லா மெல்ட் ஆகுது ஆக்சுவலி. நார்மலாக அது வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் கரெக்டுங்களா, ஏன்னா என்ன தான் சீஸ் பிடிச்சாலும் சில இடத்துல தான் அது கரெக்டாக மெல்ட் ஆகும், இல்லைனா அப்படியே அது ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஆகிடும். பட் இது ரொம்ப ப்ராப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்கு ஏதோ ஜூஸ் வந்து குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது தான் ஆட் ஆனால் பார்த்தா சாண்ட்விச் பர்கரெல்லாம் இருந்தது. சரி, கிளப் சாண்ட்விச் நம்ம கண்ணை ஊர்த்துதேன்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு செமையாக வேற இருந்தது. ஆனாலும் பசி அடங்கின மாதிரி தெரியலங்க, அதனால தான் ஓகே என்ன இருக்குன்னு அடுத்த ஐட்டம்னு பார்த்தா மோமோஸ் இருந்துச்சு. வெஜ் ஆர்டர் பண்ணலாமா நான்வெஜ் ஆர்டர் பண்ணலாமான்னு யோசிக்கும்போது ஏன் ரெண்டையும் ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு நம்ம இப்போ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மலி அந்த மோமோஸில் சில டைம் அந்த மேலே இருக்க கோட்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் இதில் அப்படியெல்லாம் இல்லை. சாப்பிடும்போது அப்படியே சீக்கிரமாக அது மெல்ட் ஆகிடுது, ரொம்ப நல்லாயிருக்கு. வெஜ்ஜு நான்வெஜ்ஜும் சேர்த்து ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது. அது அந்த நார்மலாக இந்த சிக்கன் மோமோஸ் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே இது தோணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேலே இருக்க கோட்டிங்கும் அந்த ஜூஸி சிக்கனும் அப்படியே சேர்ந்து மெல்ட் ஆகணும், அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இந்த சிக்கன் மோமோஸ் இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஜூஸ் குடிக்கலான்னு வந்து அப்புறமா சாண்ட்விச் எல்லாம் இருக்கிறத பார்த்து சாண்ட்விச் மோமோஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச் மிஸ் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் செஷனை நான் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்ணை ஊர்த்துச்சு, சாக்கோ ஆல்மண்ட் ட்ரிங்க் கண்ணை ஊர்த்துச்சு. சரி, ஃபினிஷிங் டச்சாக இருக்கட்டும் அப்படின்னு ஆர்டர் பண்ண உடனே ஹாட் ட்ரிங்க்ஸ் பயங்கர ஹாட்டாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபினிஷிங் டச்சாக இருக்க போகிறது இந்த சாக்கோ ஆல்மண்ட் ஹாட் ட்ரிங்க் தான். உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டேன், பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆல்மண்டும் மேலே நிறைய போட்டிருக்காங்க, அந்த சாக்லேட்டும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்டு நான் ரொம்ப சூடாக குடித்தனால காதிலிருந்து லைட்டாக போக போகிற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா ஊதிட்டு இந்த தடவை குடிப்போம். பார்த்தீங்களா, ஒரு ஒரு சிப்புக்குமே ஆல்மண்ட் வருது ஆக்சுவலி. ஸோ இங்கே நான் இன்றைக்கி சில விஷயம் மெனு கார்டில் நல்லாவே அப்சர்வ் பண்ணேன், அண்ட் அதை நான் ட்ரையும் பண்ணேன். ஸோ நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நிஜமாலே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைட்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த ஜிம் ஒர்க் அவுட் இல்லைனா ஜாகிங் வாகிங் எல்லாம் பண்ணிட்டு வரவங்க இந்த ஹைட்ரேட்டருங்கிற ட்ரிங்க்கை நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அதில் சுகரெல்லாம் ஆட் பண்ணுறதே கிடையாது, ஓன்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் வெரி ஹெல்தி நம்மளுக்கு, இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று இருக்குங்க, ஹேங்கோவர் ஸ்மூதின்னு சொல்லிட்டு பேர்லேயே தெரியுது. நார்மலாக பார்ட்டி பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஹேங்கோவர் இருக்கிறவங்க குடித்தா ஹேங்கோவர்லேருந்து ரிலீவ் ஆவாங்க. அண்ட் அது போக ஹேங்கோவரில் இருக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, நார்மலாக இருக்கிறவங்களும் குடிக்கலாம். ஏன்னா அது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது பண்ண போகிற ஒரு விஷயம், அதுலேயும் சுகர் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்ரல் நார்மல் ஸ்மூதி அப்படின்னு இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் அந்த நார்மல் ஸ்மூதிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் ஆட் பண்ணுறதே இல்லை. ரெண்டு ஃப்ரூட்ஸோட பிளெண்டோ இல்லை மூணு ஃப்ரூட்ஸோட பிளெண்டோ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அது யார் வேணாலும் குடிக்கலாம், திரும்பியும் அது நம்மளோட பாடிக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். அண்ட் டீடாக்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம எல்லாருமே பண்ண தவறுற ஒரு பெரிய விஷயம் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டீடாக்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் தனியாகவும் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு ஒரு ட்ரிங்க் வாங்கிக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி நாலு பேக் எட்டு பேக்காக வாங்கலாம். ஸோ அந்த எட்டு பேக்காக வாங்குறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன ப்ரிப்ரேஷன்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அப்படி இருக்குமோ அந்த எட்டு பேக்கோட டீடாக்ஸ் ட்ரிங்க்கை வாங்கிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் தண்ணியை தேவைப்படும் போது குடிச்சிட்டு அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கையும் குடிக்கும்போது அந்த ஆறு மாதத்துக்கான பாடியில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம நல்லா டீடாக்ஸ் பண்ண முடியும். அகெயின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம யாரும் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ நார்மலாக இங்கே
ஹாட் சாக்லேட் அண்ட் கேரமல் இந்த மாதிரி நம்ம திக் ஷேக்ஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோங்கிறத விட அதையும் காட்டிலும் இங்கே நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் நம்மளுக்காக இருக்குங்கிறது இன்றைக்கி ரொம்ப நான் நோட் பண்ணி அண்ட் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுன விஷயம். ஸோ நீங்களும் கட்டாயமாக இங்கே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ஹெல்தி அண்ட் டேஸ்டி எனர்ஜி ட்ரிங்க்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எங்கே இருக்குன்னா திருச்சி அண்ணாமலை நகரில் இருக்க ட்ரங்கன் மங்கி.